ஹியர்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் டிப்ஸ். இன்றைக்கி நான் குட்டநாடு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின குட்டநாடு ஸ்பெஷல் பொதிச்சோறு பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வரலாம். பொதிச்சோறு பார்த்தீங்கன்னா குட்டநாடு ரெஸ்டாரண்ட்டில் 199 ரூபீஸாக இருந்துச்சு. ஆனால் அதோட ஜிஎஸ்டி டெலிவரி ஃபீ எல்லாமே சேர்த்து 280 ரூபீஸ் பக்கம் வந்துச்சு. பட் எனக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 198 ரூபீஸ்க்கு கிடச்சிச்சு. ஃபுட் எதுவுமே வேஸ்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி நல்லா நீட்டாக பேக் பண்ணி தந்திருக்காங்க. பேக்கிங் சூப்பராக இருக்குது. இப்போது பொதிச்சோரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கவரில் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா கூட்டுக்கறி எல்லாமே இருக்குது, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா சோறு இருக்குது. கூட்டுக்கறி எல்லாமே இந்த மாதிரி ஒரு கவரில் ஃபோல்ட் பண்ணி தந்திருக்காங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்சலில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு நீட்டாக எல்லா ஐட்டம்ஸும் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட் எதுவும் வேஸ்ட் ஆகாத மாதிரி ஃபாயில் பேப்பரை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இலை வச்சு உள்ளாடி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இலைச்சோறு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். சின்ன வயசில் அம்மா லஞ்சு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி தர அந்த ஞாபகம் இருக்குது. பொதிச்சோரை ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தது இந்த பொரிச்ச முட்டை தான். பொரிச்ச முட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பொரிச்ச முட்டையை எடுத்து தனியாக வச்சுட்டு பார்க்கும்போது அதுக்கு உள்ளாடி இந்த மாதிரி பொரிச்ச மீனும் அவியலும் இருக்குது. அது மாதிரி ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸும், பொரிச்ச மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அது தலையோடு மொத்தமாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த மாதிரி அவியல் வச்சுருக்காங்க. அவியலும் அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் இந்த அவியல் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய தேங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த அவியல். பொரிச்ச முட்டை பார்த்தீங்கன்னா உள்ளி பச்சை மிளகாய் போட்டு நீட்டாக தேங்காய் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட்டுக்கறி எதுவுமே வேஸ்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போது என்னென்ன கூட்டுக்கறி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்படம் பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பப்படத்தை எல்லாம் சின்ன சின்னதாக பொடிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் இருந்துச்சு. சாம்பார் இந்த மாதிரி கவரில் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கல்யாண வீட்டில் இருக்கிற சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸில் புளிஷேரி கொடுத்துருந்தாங்க. புளிஷேரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஃபீல் நிஜமாகவே கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி உள்ளிக்கறி கொடுத்துருந்தாங்க. இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் சேமியா பாயசம் கொடுத்துருந்தாங்க. ரைஸ் கூட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக இந்த சேமியா பாயசம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சேமியா பாயசம். ஒரு பொதிச்சோறு வாங்கி எனக்கு 2 டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சாப்பிட்ட அளவுக்குள்ள குவான்டிட்டி இருந்துச்சு. குட்டநாடு ரெஸ்டாரண்ட்லேருந்து பொதிச்சோறு வாங்கின என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வீடியோவை போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ டியர்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.